வருஷத்துல மொத்தம் 12 13 அமாவாசை, 3 அமாவாசை, 13 விசேஷமா விசேஷம், 13 அமாவாசை மொத்தம். அதுல நம்ம கொடுக்க கூடிய ஆடி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த மூணு பிதர்களுக்கு கொடுக்கணும். ஆமா, பிதர்களுக்கு யாரு? பெரியவங்க. இப்ப யானா இப்ப இருக்கவங்க எல்லாமே டெக்னாலஜி கம்ப்யூட்டர் அப்படின்னு போயிட்டாங்க, யாருமே அப்படி செய்யறது இல்ல. அதாவது பிதர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். செய்யணும் எள்ளு, திலம் காட்டுங்க, திலத்தை எள்ளு, திலம் திலம் எள்ளு பாக்கெட்டு, அது எள்ளு எள்ளு திலம் திலத்தர்ப்பணம். இந்த திலத்தர்ப்பணம் எள்ளும் தண்ணியும் விடுறது ஒண்ணுமே இல்லன்னா கூட சரி, நீங்க காய்கறிகளும் அரிசி இல்லன்னா கூட, இந்த வெறும் எள்ளும் தண்ணியை விட்டாலே அதுல ஒரு புனிதமான ஒரு இதை நம்ம பிதர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது, கஷ்டம் இருக்காது, அன்றாட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது. நம்மளோட சேர்ந்த ஜனங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். சர்வே ஜனகா வந்தும் சொல்லுவா, சர்வே ஜனகான இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை உயிர்களும் சுகினோ பவந்து, சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சர்வே ஜனகா சுகினோ பவந்து.